ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜெய்வீம் திரைப்படத்தை பத்தி பார்க்க போறோம். போராடுவோம் போராடுவோம் நீதிகளுக்கு பதிலாக போராடுவோம். இந்த படம் வந்து ரெண்டு நாள் ஆகுது. இந்த ரெண்டு நாள்ல கொஞ்சம் பேத்துக்கிட்ட தான் இந்த படம் போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த படம் யாருக்கு தேவையோ, யார் கண்டிப்பாக பார்க்கணுமோ, சாமானிய மக்கள்கிட்ட போய் சேரலை, பரவலாக போய் சேரலை. அது ஒரு சின்ன வருத்தமாக இருக்குது. இந்த ஜெய்பீம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முதல் காரணம் ரஞ்சித். ஏன்னா இந்த படத்தோட தலைப்பை அவர் பதிவு பண்ணியிருந்து இந்த டீம் கொடுத்துருக்காரு. ரஞ்சித்துக்கு மிகப்பெரிய நன்றி. கதை என்னன்றதை ஃபர்ஸ்ட் சீன்லேயே சொல்லியிருப்பாங்க. ஒரு ஆள் மேலே ஒரு கேஸ் தான் போடணும்னு சட்டம் இருக்கான்னா தலைக்கு ரெண்டு கேஸை போட்டு விடுங்க. அதுக்கப்புறம் படம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகருது. சிம்பிள் தான், இந்த ஒரு வீட்டில் நகை வந்து திருடு போயிடுது. அது மலைவாழ் மக்கள் மேலே பொய் கேஸ் போட்டு அவங்களை அடித்து சாகடித்து தூக்கி போட்டுறாங்க. ஸோ சாகடிக்கப்பட்ட மனைவி வந்து கேஸ் கொடுத்து ஒரு அட்வொகேட்டை அப்ரோச் பண்ணுறாங்க. அந்த அட்வொகேட் இந்த கேஸை ஜெயிக்கிறாரா இல்லையா அப்படின்றதாங்க கதை. இந்த படத்தில் சூர்யா, செங்கேனி வர கேரக்டர், ராஜா கண்ணு அப்படின்னு வர கேரக்டர், பிரகாஷ் ராஜ், இது போன்ற முக்கியமான கேரக்டர் டெடிக்கேட்டிவாக நடிச்சிருக்காங்க. இப்போ இதில் செங்கேனி ராஜா கண்ணு நடித்த ஒரு சில சீன்களில் நம்மளை அப்படி ஒரு மூணு நாலு இடத்துல வந்து கண்ணு தானாக கலங்கிடுச்சு. இந்த படம் வந்து எங்கேயுமே நம்மளை வந்து சளிப்பட்டு தட்ட வைக்கல. அப்படியே இயக்குனர் நம்மளை அப்படியே கூட கூட்டிகிட்டு போயிடறாரு. கடைசி வரைக்கும் என்ன நடக்கும் அப்படி அப்படின்ற மாதிரி நம்மளை சிந்திக்க வச்சு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் அழகாக அழுத்தமாக சொல்கிற மாதிரி வச்சுருப்பாருங்க. போகிற போக்கில் அப்படியே டச் பண்ணி விட்டு போயிட்டே இருப்பார். பாதிக்கப்பட்டவங்க யாராக இருந்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களுக்கு நீதி கிடைக்கணும், அதை உறுதி செய்கிறது இந்த நீதிமன்றத்தோட தான். இந்த படம் வந்து 1995 உண்மையாக நிகழ்ந்த ஒரு கேஸு. அந்த கேஸு வெற்றி பெற்றது. அது அப்படியே உண்மை சம்பவத்தை அழகாக எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த சந்துரு அப்படின்ற அட்வொகேட் தான். ஸோ அவருக்கு மிகப்பெரிய நன்றி. தப்பு பண்ணுறவங்களுக்கு பதவி பணம் ஜாதின்னு நிறையா இருக்கு சார். பாதிக்கப்பட்டவங்களுக்கு நாம தானே இருக்கும். இந்த மாதிரி பொய்வழக்கு நிறைய இடத்துல நடந்துகிட்டே இருக்குது. இது மலைவாழ் மக்களுக்கு மட்டுமே நடக்கிற அநீதி இல்லை. சாமானியாக இங்கே சேரி அப்படின்னு சொல்கிற, பரத்தெரு அப்படின்னு சொல்கிற, அதுக்கப்புறம் சென்னையில் வட சென்னை பீப்புள், புள்ளிங்கோ, இந்த மாதிரி மக்கள் மீது ஒரு மனோபாவம் அப்படியே வச்சுட்டாங்க. இவங்கெல்லாம் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்களெல்லாம் பெட்டி கேஸில், இந்த மாதிரி கேஸில் பிடிச்சி பொய் வழக்கு போடுற சம்பவங்கள் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்குது. திருட்டு பசங்களை ட்ரைபல்னு சொல்லி பாலிடிக்ஸ் பண்ணாதீங்க. மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அப்படியே வந்து முன்னு நிற்கிறதுல கம்யூனிஸ்ட்டை வந்து அழகாக காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த தோழர்கள் எல்லாமே அது மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய தோழர்கள் கொள்கை கோட்பாட்டோட இன்னும் இயங்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. டோட்டலாக இந்த படம் எப்படி இருக்குன்னா சூப்பராக வந்திருக்கு, ஃபண்டாஸ்டிக். தயவு செஞ்சு இந்த போய் படத்தை பாருங்கள். அப்போ தான் மனிதனை மனிதனை எப்படி மதிக்கணும், மனிதம் அப்படின்னா என்ன அப்படின்ற நிறைய விஷயங்கள் இந்த படம் நம்மளுக்கு சொல்லுது. இந்த படம் அமேசான் பிரைம் போட்டு என்னால் ரீசார்ஜ் பண்ணி பார்க்க முடியலையா, நோ ப்ராப்ளம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யாராவது டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை வாங்க. ஒரு மூணு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி அந்த படத்தை பாருங்கள். அனைவருக்கும் ஹாப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், பாய்.